தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் வந்து தோழர் திவ்ய பாரதி அவர்களுடைய ஜில்லு என்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கு. அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆவணப்பட இயக்குனர். ஏற்கனவே வந்து கக்கூஸ் என்கிற ஒரு ஆவணப்படத்தையும், ஒருத்தரும் வரலே என்கிற ஆவணப்படத்தையும் எடுத்திருக்கிறார். அந்த கக்கூஸ் என்கிற படம் நகராட்சிகளில் பணி செய்யக்கூடிய அந்த எளிய விளிம்பு நிலை ஒடுக்கப்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை வந்து ரொம்ப அப்பட்டமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் முறையிலே உக்கி புயல் பற்றி எடுக்கப்பட்ட மிக முக்கியமான படம். இந்த ரெண்டு படங்களுக்கு அவர்களுக்கு வந்த துன்பம் வேதனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல பேர் கைகோர்த்து நின்னாங்க. இன்றைக்கும் தமிழக அளவில், இந்திய அளவில் ஒரு அறிவார்ந்த கூட்டங்களாக இருக்கட்டும், நிறைய வந்து படித்தவர்கள், நிறைய தோழர்கள் வந்து உதவியாக இருந்தாங்க அவங்களுக்கு. இன்றைக்கு வந்து அவங்க கூட நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படங்கள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா எப்பயுமே எளிய மக்கள் மீது ரொம்ப வாஞ்சையோட அந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிறதுல தோழர் திவ்ய பாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய பலமும் நம்பிக்கை இருக்குது. அவங்க ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞரும் கூட. இன்றைக்கி அவங்க எடுத்திருக்கிற அந்த ஜில்லு படம் வந்து பிஎஸ் ஓடிடி தளத்தில் வெளிவந்திருக்கு. நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் போய் ப்ளே ஸ்டோரில் பிஎஸ் ஓடிடி அந்த பிஎஸ் ஆப்பை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு 30 ரூபாய் தான் அந்த படம் பார்ப்பதற்கு. 30 ரூபாய் செலுத்தி அந்த படத்தை நீங்கள் வந்து எல்லாருமே பார்க்க நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்படியான படங்கள் பொதுவாக பள்ளி கல்லூரிகளில், அப்புறம் பல்கலைக்கழகங்களில், அதே மாதிரி மாற்று ஊடகம் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்களில், அதே மாதிரி நான் திரையரங்களில் கூட இந்த மாதிரியான படங்கள் வரணும். ஏன்னா அவ்வளவு, ஏன்னா இப்படியான படங்கள் வந்தால் மட்டும்தான் திருநங்கைகளுடைய அந்த வாழ்வியல், அவங்களுடைய யதார்த்தமான வாழ்வு, அவங்க படக்கூடிய வழி வேதனை எல்லாமே வந்து எல்லாருக்கும், வெகுசன மக்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப தேவை இருக்குது. அரசும் இதுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்கள், வெகுசன மக்கள் எல்லாமே ஒரு மோசமான பொது புத்தியோடு வாழ்கிறாங்க. அந்த பொது புத்தி உடையணும் அப்படின்னா இப்படியான படங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த படம் வந்து குறிப்பாக இந்த படத்தை வந்து தயாரித்த வந்து டோனி ஐ ஒலிவர், அவரை வந்து நம்ம பாராட்டணும். பாடல்கள் வந்து கிரீஷ் யுகபாரதி, இசை வந்து யுதிஷ்டன். 2 மணி நேரம் 4 நிமிடம் இந்த படம். நிறைய தமிழ் படங்களில், வெளியில் இருக்கக்கூடிய மற்ற மொழி படங்களில் பார்த்திங்க அப்படின்னா திருநங்கைகளை வந்து ஒன்று தவறாக சித்தரிக்கிறது, இல்லைனா எங்கேயாவது ஒரு இடத்துல வணிக ரீதியாக அவங்க மீது நம்ம அக்கறை செலுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சில காட்சிகளை வைக்கிறது, திருநங்கைகளை எங்கேயாவது ஒரு சில இடங்களில் வந்து அவங்கள காட்சிப்படுத்துறது, இப்படி தான் வந்து நிறைய படங்களில் வந்து பேசப்பட்டது. ஆனால் திவ்ய பாரதி அவர்கள் திருநங்கைகளை வைத்தே அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை, அப்பட்டமான வாழ்க்கையை, வேதனையை, வழியை, சடங்குகளை, கொண்டாட்டங்களை அப்படியே மக்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவு அற்புதமான உரையாடல்கள், உரையாடல்கள் வழியாகவே, காட்சிகள் வழியாகவே இந்த சமூகத்தை அவங்கள எப்படி பார்க்கணும் அப்படின்னு அவங்க வாயாலேயே இந்த மக்கள் வந்து எவ்வளோ முக்கியமானவங்க, இந்த திருநங்கைகள் சமூகங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சியாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. உண்மையாகவே நான் அந்த படம் முழுக்க பார்த்துட்டு நிறைய இடங்களில் கண் கலங்குச்சு, நிறைய இடங்களில் ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆகிட்டோம். ஏன் இந்த சமூகம் இன்னும் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உணர்வாகவும் அந்த படம் பார்க்க முடிச்சு. நிறைய குறிப்புகள் எடுத்தேன், அவ்வளோ உரையாடல்கள். இந்த ஜில்லு என்கிற ஒரு திருநங்கை வாயிலாக அவங்களோட இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகள், அதில் அந்த குருபாய் இருக்கக்கூடிய அம்மா, இவங்க மூலமாக இந்த விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க. படம் அப்படி தான் வந்து தொடங்குது. இரவு நேரத்தில் ஒரு வாடிக்கையாளராக, ஏன்னா அவங்க வந்து செக்ஸுவல் ஒர்க்கராக இருப்பாங்க, அதாவது பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்களாக அவங்க எல்லாமே இருப்பாங்க. அப்போ அந்த வாடிக்கையாளரை தேடி நிற்கக்கூடிய அந்த திருநங்கைகளை காட்சிப்படுத்துறது அந்த சாலை ஓரத்தில். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கரகாட்டம் மாட்டுறது, அதாவது பொது வெளியில் எங்கேயாவது கோயில் திருவிழாக்களில், கோயில் நிகழ்வுகளில் கரகாட்டம் ஆடக்கூடிய அந்த இந்த ரெண்டு காட்சியை வந்து முன்னாடி வச்சு அந்த படத்தை வந்து அவங்க அப்படியே அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல அந்த காத்துட்டு இருக்கப்போ மழை பெய்யும், சனியம் பிடிச்ச மழை எங்களுடைய பொழப்பை கெடுக்க வந்துருச்சு அப்படின்னு இந்த கரகாட்டம் ஆடுறப்ப அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஆண்கள் எல்லாமே அவங்கள் மீது அந்த செலுத்தக்கூடிய அந்த ஒரு விதமான பாலியல் சீண்டல்ங்கிறது ரொம்ப ஒரு வெறுப்பாக இருக்கும். அதுவும் கடவுள் பேரை சொல்லி, இதில் கூட பின்னாடி அந்த படத்தில் ஒரு உரையாடல் கூட வரும். இப்படி அபத்தமான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க. அதே மாதிரி திருநங்கையுடைய அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை வந்து காட்டியிருப்பாங்க. அப்படி அவங்களுடைய ஒரு நண்பரை சந்தித்து அவங்க மூலமாக தோழர் திவ்யா பாரதி அந்த உள்ள வந்து அவங்கள நேர்காணல் செஞ்சு அதை வந்து ஆவணப்படுத்தி அதை பேசுவதாக, அப்படி உள்ள வர்றதாக காட்டப்படும் இது. ஏன்னா
இந்த இந்த ரெண்டு விஷயத்தை முன்னிலைப்படுத்துறது. ஒன்று வந்து பாலியல் தொழில் செக்ஸுவல் ஒர்க்கராக நடனமாடுறது. அப்போ வந்து அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உரையாடல் இருக்கு பாருங்க, அது அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு வேளை வாடிக்கையாளர் கிடைக்கலன்னா அவங்க ஒரு சின்ன சடங்கு மாதிரி நடத்துவாங்க. செருப்பை கையில் வச்சுக்கிட்டு ஒரு வட்டம் போட்டு அதில் செருப்பை அந்த வட்டத்துக்கு மத்தியில் வச்சு தாவறது மாற்றி மாற்றி, இப்படியான சின்ன சின்ன சடங்குகள் வந்து நிறைய நடக்கிறது. அதே மாதிரி அந்த ஒரு இடத்துல ஒரு டயலாக் வரும், காலையில் இது சாப்பாடு இல்லை, மதியம் ஏதோ கொஞ்சமாக சாப்பாடு கிடைக்குது, இரவில் வந்து தூங்குறதே ஒரு பெரிய கனவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆண்கள் வந்து ஆண்களை பற்றியான திருநங்களுடைய பார்வை என்ன இருக்குங்கிறத உரையாடல் வழியாக நிறையா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதில் ஒரு இடத்துல வந்து தோழர் திவ்ய பாரதி அவர்கள் வந்து ஜில்லி என்கிற அந்த திருநங்கையிட்ட ஒரு பேசுவாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கப்ப உங்களுடைய ஆகப்பெரிய கனவு என்னன்னு கேட்பாங்க. அது அதில் அந்த அம்மா சொல்லுவாங்க, ஒரு நாள் இரவு முழுசாக தூங்கணும் மேடம், இதுதான் என்னுடைய கனவே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் முழுசாக நிம்மதியாக படுத்து தூங்குறதுங்கிறது, ஏன்னா எங்களுக்கு வந்து பகலில் வந்து கைதட்டி ஒரு கடைகளில் ஏறி இறங்கி அவங்கக்கிட்ட வந்து பணம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் வந்து இருக்குது. இரவு நேரத்தில் இந்த மாதிரி தண்டாவுக்கு போகிறதுன்னு சொல்கிறாங்க, அதாவது பாலியல் தொழிலுக்கு போகிறது. அங்கே நடக்கக்கூடிய சிக்கல்களை வந்து பல்வேறு இடங்களில் பேசியிருப்பாங்க. அங்கே நிறைய ஆண்களுடைய மனநிலை, அவங்க வந்து சில நேரம் வந்து அவங்கள வற்புறுத்துறது, அதே மாதிரி கத்தியை வச்சு இதை கையில் வெட்டுறது, இல்லை அவன் அந்த ஆண்கு இனங்களைனா அவங்கள அடிக்கிறதுக்காக விரட்டுறது, அதே மாதிரி காவல்துறையுடைய செயல்பாடுகளை வந்து எப்படி வந்து காவல்துறை வந்து திருநங்கைகளை கையாளுது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு வழியோட வேதனையோடு இருக்குது அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப. அவங்க அடித்து விரட்டுறது, அதுக்கப்புறம் அந்த ஜில்லுங்கிற திருநங்கையை கடைசி அந்த படத்துடைய இறுதி காட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது காவல் நிலையத்தில் கொண்டு போய் அடி அடிக்கிறது. அந்த குருபாய் நம்ம வெள்ளை மொழி ரேவதி அம்மா வந்து நடிச்சிருப்பாங்க, குருபாய் வந்து அவங்க பேசும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரையாடல்லாம் வந்து ரொம்ப வழியோடப்ப. இந்த மாதிரியான பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த திருநங்கை சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற உளவியல் வகுப்பு கூட அடிக்கடி போய் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி சில பேர் இப்படி நடந்துக்கிறப்ப ரொம்ப வலியும் வேதனையாக இருக்குது. அந்த காட்சியை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்னொரு இடத்துல என்னென்னா தன்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க ஒரு உரையாடல் வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எல்ஜிபிடியோடைய பற்றி பேசுகிறோம், நம்ம மக்கள் மத்தியில் அதை பற்றியான பார்வை என்ன இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்க இடத்துல சொல்லுவாங்க. தன்னுடைய தோழன்ட்ட திவ்ய பாரதி அவர்கள் கேட்குற மாதிரி கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணிக்கலை அப்படின்னு. ஏன்னா அறுவை சிகிச்சைங்கிறது இவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. ஏன்னா இதில் போது 120,000 ரூபாய் வந்து அறுவை சிகிச்சைக்காக செலவு பண்ணுறது. அப்புறம் இங்கேருந்து புனேயில் போய் அந்த அதை காட்சிப்படுத்திருப்பாங்க, அது ரொம்ப வழியோடு இருக்கும் அந்த வழி. அவங்க என்னென்னா அந்த சிலிகான் வச்சுக்கிறது, அப்படி 120,000 இருக்கிறது எவ்வளோ மெனக்கட வேண்டியிருக்கு, அவ்வளோ பணத்துக்கு இரவெல்லாம் தூங்காமல் வயிற்று பசியோட கையில் வச்சுருக்க அந்த காசை வச்சுக்கிட்டு பண்ணுறதுலாம். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த முடியை வந்து அவங்க எடுக்கிறதுக்கான அந்த காட்சிப்படுத்திருப்பாங்க, அதுக்கு பணம் செலவு பண்ணுறது, அதுக்கு வந்து நெருப்பு வச்சுக்கிறது இங்கே, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வழியோடு இருக்குது. அப்போ ஒரு இடத்துல கேட்பாங்க, அப்போ அந்த திருநங்கை வந்து சொல்லுவாங்க, இங்கே ஆம்பளையாக இருக்கிறதுக்கும் பொம்பளையாக இருக்கிறதுக்கும் சர்ஜரி தேவையில்லை, சர்ஜரி தேவையில்லை என்கிற போது நாம் ஏன் வந்து பண்ணிக்கணும், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சர்ஜரி இல்லாதப்போ நாமையும் அதை பண்ணிக்கணும், நான் யாருன்னு நான் தான் சொல்லணும், நான் போட்டிருக்கிற உடையோ உறுப்போ அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த திவ்ய பாரதி சொல்லுவாங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் இருந்தால் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பேசுவாங்க. அது அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஏன் வந்து நீங்கள் சால் கட்டிட்டு வரீங்க, அந்த துப்பட்டாவை போட்டுட்டு வரீங்கன்னு கேட்பாங்க அந்த ஜில்லு அவங்ககிட்ட. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் இது எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, இல்லைனா எவனா ஒருத்தர் என்னை வேணுனே வந்து வண்டியில் வந்து இடிக்கிறது தள்ளுறது மோதுறதுன்னு நிறையா நடக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வேதனையாக இந்த உரையாடல் வாயிலாக அந்த காட்சிகள் வாயிலாக, அப்புறம் அவங்க வந்து அந்த ஜில்லு கூட வந்து தோழியாகி ரெண்டு பேரும் அவங்கள அந்த பயணம் அது ஒரு பாடலோட முதலே அவ்வளோ அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த படத்துக்குள்ளே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல அவங்க பேசிக்குவாங்க, அந்த நடனம் அந்த கரகாட்டம் ஆடுற இடத்துல என்ன நடக்குது, அங்கே எப்படி சாதியம் சார்ந்து பார்க்குறாங்க, ஒரு 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 மனிதாபிமானம் கூட இல்லாமல் எங்களை வந்து பாலியல் சென்றல் செய்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி அது பாலியல் தொழிலுக்கு போனாலும் சிக்கல், ஆண்களால் வரக்கூடிய அந்த வக்கிரமான புத்தியில் வரக்கூடிய சிக்கல். ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜில்லுவை வந்து பிறந்தநாள் அன்றைக்கே ஒருத்த வந்து வாடிக்கையாளனா வந்து அருவாவை காட்டி மிரட்டி நிர்வாணம் படுத்த முயற்சி பண்ணுறதெல்லாம் அந்த அவங்க உடுத்திருக்கிற அந்த ஆடையை வந்து உருவிட்டு போயிட்டு
அப்புறம் தூக்கி போடுறதெல்லாம் ரொம்ப வழியோடு இருக்கும். ரொம்ப இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு, இன்றைக்கும் சமகாலத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் எல்லாரையும் பார்க்க சொல்ல, ஏன்டா இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் இந்த முக்கியமான விஷயம். அப்புறம் இடத்துல கரகாட்டக்கார ஆடுறப்போ ரொம்ப சொல்லுவாங்க, தண்ணி கேட்டேன், தண்ணியை வந்து நீங்கள் என்ன சாதின்னு கேட்குறாங்க, தண்ணி ஊற்றுறதை கூட இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய்க்காக இந்த பாலியல் இரவு நேரத்தில் தொழில் செய்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முக்கியமான விஷயம் அது. அதே மாதிரி இதில் வந்து குருபாயா இருப்பாங்க, அவங்களுக்கு எடுத்திருப்பாங்க, அவங்க சில திருநங்கையில தத்தெடுத்து தன்னுடைய பிள்ளையாக வளர்ப்பாங்க. அப்படி வந்ததான் ஜமீலாங்கிற ஒரு திருநங்கை, அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா அது வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து பழகிட்டு நான் காதலிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் வந்து திருநங்கையோட பழகி அவங்க வயிற்று பழப்புக்கு வாயை கட்டி வயிற்ற கட்டி தன்னுடைய மானத்தெல்லாம் இழந்து வந்து பணம் சம்பாதிக்கிறத இவன் வந்து பிடிக்கிட்டு போயிடுவான். அதை அந்த அம்மாக்கள் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது, தயவு செய்து எந்த ஆண் கூட நீ இப்படி பழகிடாத, நீங்கள் வந்து காதலிக்கிறேன்னு சொல்லாத, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் உன்னை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயத்தை ஜமீலா வாழ்க்கையில் நடந்து கடைசி அந்த இளைஞனை கூப்பிட்டு கூட மிரட்டுவாங்க, ஏன்னா அவங்க வீட்டில் வந்து நாங்கள் திருமணம் பேசட்டுமா அப்படின்னு. கடைசியில் அவனே வந்து உன்னால் குழந்தை பெற்று கொடுக்க முடியாது, உங்களோடலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வார்த்தையே ரொம்ப கொச்சையாக இருக்கும். இப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஜமீலா வந்து தற்கொலை பண்ணிக்கிறது. இப்படி நிறைய வந்து ஆண்களை நம்பி தற்கொலை பண்ணக்கூடிய திருநங்கைகள் வந்து, ஏன்னா கொஞ்சம் பாசம் காட்டினா அது இயல்பாக பெண்ணுக்கான ஒரு குணத்தோடு அவங்க இருக்கிறதுனால அவ்வளவு மெல்ட்டை உருகி போகிற ஒரு விஷயம், அதை வந்து ஜமீலா வாழ்வியல் மூலமாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கணும். அதை தான் சொல்லுவாங்க, அதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவானுங்க அந்த அம்மாக்கள் பேசுவாங்க. ஏன்னா நைட்லாம் உடம்பை வைக்கிறோம், பகலில் வந்து மானத்தை வைக்கிறோம், அதில் வரக்கூடிய காசை எடுத்துகிட்டு போய் நீ அவங்ககிட்ட கொடுக்குற நம்பி நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம பொம்பளைங்க தான் பார்த்துக்குவாங்க, தயவுசெய்து இப்போயாவது புரிஞ்சுக்கோ, ஏன்னா வந்து இரவில் தான் நம்ம கண்ணுக்கு அவங்க வந்து வெளிச்சம்னா நம்மளை பற்றி தெரியும், பகலில் நம்மளை நாயை விட மோசமாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற வசனம் மூலமாக சொல்கிறதுலாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 அதை பார்க்குறோம். அதே மாதிரி என்னென்னா ஒரு இடத்துல திவ்ய பாரதிகிட்ட கேட்பாங்க, ஜில்லு நான் வந்து திருநங்கையாக இருக்கனே நீ இயல்பாக பெண்ணாக தானே இருக்கிற, ஏன் என் கூட பழகிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, எப்படி நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற, உன்னை வந்து உனக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படின்னு கேட்குறப்ப சொல்லுவாங்க, நீங்கள் திருநங்கையாகவோ செக்ஸுவல் ஒர்க்கராகவோ இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு பட்டதே கிடையாது, நீ என்னுடைய தோழி அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாருக்கும் இந்த புரிதல் இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜில்லு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி கடல் இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஜில்லை வந்து திவ்ய பரதவர்கள் அந்த கடலுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறப்ப அந்த திருநங்கை எப்படி குழந்தை மாதிரி மாறிடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து அதை காட்சிப்படுத்திருப்பாங்க. ஏன் கடலுக்கு இதனால் வரைக்கும் வரலை, நீங்கள் வந்து நகரத்தில் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இங்கே வந்தால் வந்து காவல்துறை அடிப்பாங்க, யாராவது வந்து இளைஞர்கள் வந்து கையை பிடிச்சி எழுப்பாங்க, நான் ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாகிறோம், இந்த வீட்டை விட்டு வெளியே வரதே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த அந்த சொல்லக்கூடிய இடம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து இந்த தண்டாவுக்கு போகாமல் பாலியல் தொழிலுக்கு போகாமல் கடைகளாக போயிடலாம் அப்படின்னு போகிறப்ப என்ன அப்படின்னா அங்கே நடக்கிற ஒரு ஒரு அழகாக ஒரு காட்சி மூலமாக ஆண் பெண் தேவை வேலைக்கு அப்படின்னு அவங்க எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கேட்பா, நீங்கள் நல்லா கை கால் நல்லா தானே இருக்குது, வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு. அதில் அவர் எழுதுவார், ஆண் பெண் கூட திருநங்கையை சேர்த்துக்கங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாரும் எங்களுக்கு இயல்பாக வேலை கொடுத்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களையும் நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா வேலைக்கு நீங்கள் வந்து அழைச்சிக்கிட்டீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான தொழிலுக்கு போக மாட்டோம்ல, அதையும் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஒரு இடத்துல வெள்ளைமொழி ரேவதி அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் நல்ல வேலைக்கு போங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் நல்லா படிச்சிருக்கிறோம், வேலைக்கு போனால் நாங்களே விரும்பினா கூட அந்த நிறுவனங்களில் அங்கே இருக்கிற கடைகளில் எங்களை வந்து எடுத்துக்கிறது இல்லை, அப்படி எடுத்தால் கூட அதுக்கப்புறம் பாலியல் சீண்டலுக்கான சிக்கலுக்கு நாங்கள் துன்பத்துக்கு உள்ளாகிறோம் அப்படின்னு பேசுகிற இடம் வந்து முக்கியமான இடம். இந்த மாற்றம் தான் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம், அவங்கள வந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம பணிக்கு அமர்த்துவதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்தையே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல அந்த ஜமீலாவும் ஜில்லும் பேசுகிறப்ப அதில் ஒரு ஒரு உரையாடல் வரும், இந்த ஆம்பளை உடம்புல பொம்பளை மனசை வச்சு இந்த கடவுள் நம்மளை படைச்சிட்டான், அவன் மட்டும் நேரில் வந்தான்னு வச்சுங்களேன் அவனை வண்ட வண்டையாக நான் வந்து திட்டுவேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. நம்ம வள்ளுவர் சொல்லுவார்ல, இறந்தும் உயிர் வாழ்தல் வெண்ணின் பறந்து கெடுக உலக ஏற்றன், அப்படியான அந்த குரல் ஞாபகம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வந்து நம்மளை படைச்சிட்டான், ஏன்னா மானத்தை வித்து இந்த ஈன பொழப்பு பொழைக்கிற நம்மளை கடவுளோட அவதாரம் வேற சொல்லி ஒரு பக்கம் கடவுள் அவதாரம் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கானுங்க, ஓ சாமி கடவுள்னு கையெடுத்து ஒரு பக்கம் கும்பிடுறான், இன்னொரு பக்கம் அப்படின்னா பொட்டை அழின்னு சொல்லி நம்மளை வந்து துன்பத்துக்குள்ளாகி சாணி மாதிரி ஏறி மிதிக்கிறானுங்க, இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற விஷயம். அப்போ அது சொல்கிறான், இது எதுவுமே வேணாம்,
ஒரு மனுஷனை மனுஷனை மதிச்சா போதும்டா அப்படின்னு சொல்கிற இடம் தான் இங்கே முக்கியமான இடம். அதை எவன் கேட்குறான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அது வந்து முக்கியமான இடம் இது. இப்படியான இப்படி இந்த முழுக்க அந்த அதுவும் அவங்களுடைய ஜமீலாவுடைய அந்த தற்கொலை இறப்புலாம் ரொம்ப வலியோட வேதனையோடு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எந்த குடும்பத்திலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு முகவரி கூட கிடையாது. அந்த ஜமீலா இறந்து போனதை கூட எப்படி சொல்கிறது யார் என்னன்னு கூட தெரியாது. அப்போ குடும்பம் எந்த அளவுக்கு இவங்களை புறக்கணிச்சிருக்காங்கிற விஷயம் தெரியுது. இன்னொரு இடத்துல ஒரு பையன் ஒரு இளைஞன் வருவான், அந்த ஜமீலா கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா இது இந்த உணர்வு மாறுறது முக்கியம் தான், கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்லி அனுப்புவாங்க. ஜில்லு வந்து அனுப்புவாங்க, கையில் காசு கொடுத்து அவங்களுக்கு கிடைக்கிற அவனுக்கு வந்து சொல்லுவாங்க, நீ இந்த உணர்வுலாம் இல்லை படித்து முடிச்சுட்டு இந்த இந்த இங்கே வா எங்கள் கூட எங்ககிட்ட வான்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க கையில் பணத்தை கொடுத்து. அதெல்லாம் முக்கியமான இடம். நிறைய பேர் அப்படி மாறும்போது ஏன்னா அப்போ கேட்பாங்க, உங்கள் வீட்டில் போட்டு அடித்தாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஆமாம் படிச்சுட்டு இருந்தேன் இடையிலே வந்துட்டேன் அப்படின்னு, இல்லை இல்லை நீ கல்வியை முடிச்சுட்டு வா அப்படின்னு. கடைசி அந்த ஜில்லு கூட இருக்கிறவங்க அங்கே கரகாட்டம் ஆட போகிற இடத்துல கரகாட்டம் அந்த ஆடி முடிச்சுட்டு அவங்க அந்த இடங்களில் கைகால் வலிக்கிற அந்த இடத்த வந்து ரொம்ப வலியோடு இருக்கும். அதை கூட புரிஞ்சிக்காம அதுவும் அந்த பணம் வரும் அவங்க வளர்க்கக்கூடிய அந்த திருடங்கை பண்ணிட்ட கொடுத்து நீ வந்து பணத்தை வச்சுக்கோ, இதை வச்சு நீ வந்து கல்லூரிக்கு போய் அதுக்கு தேவையான வந்து கட்டணத்தை தேர்வு கட்டணத்தை கல்லூரி கட்டணத்தை கட்டியிருந்து கொடுத்து விடுவாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம், எனக்கு கூட பணம் தேவையில்லை நீயே வச்சுக்கோன்னு கொடுப்பாங்க. அப்படி அவங்க இருக்கிறப்ப அங்கே இருக்கிற இளைஞர்களை குடிச்சிட்டு வந்து இந்த திருநங்கையை தூக்கிட்டு போயிட்டு அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடிய இடம்லாம் வந்து ரொம்ப வலிமிகுந்த இடம். ஏன் இப்படி இருக்கிறானுங்க, இவ்வளவு கொடூரமாக இருக்கானுங்க அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் அவங்கள ஆட்டோவில் வந்து தேடி தூக்கிட்டு வந்து ஜில்லு தீட்டு வந்து மறுநாள் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் அந்த குருபாயும் கிளம்பிடுவாங்க, சொந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. கடைசியில் ஜில்லு என்ன பண்ணுவாங்க, திரும்பி அந்த பாலியல் தொழில் சார்ந்த அப்படி பயணப்பட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கடைசி இறுதியாக என்ன அப்படின்னா, ஏன்னா வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிறத அந்த ஜில்லு கூட இருந்த அந்த பெண் ஜமீலா இறந்து போனப்போ அந்த குருபாயாக இருக்கக்கூடிய ரேவதி அம்மா வந்து அந்த பேசுகிற அந்த இடம் வந்து டைலாக் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கடைசி என்ன பண்ணுவாங்க, திவ்யா அவர்களுக்கு வந்து தொலைபேசியில் அழைச்சிட்டு அவங்க சொல்லுவாங்க, கடைசி நான் வந்து நான் இனிமேல் வந்து இரவு தூங்கலான் இருக்கிறேன், நிம்மதியாக என்னுடைய கனவை வந்து நான் வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே கிளம்பி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதோட அந்த படம் வந்து முடிஞ்சிடும். எல்லா விஷயங்களையும் அவங்க அறுவை சிகிச்சையிலேருந்து இந்த குடும்பம் எப்படி வந்து புறக்கணிக்குது, சமூகம் எப்படி பார்க்குது, பாதுகாக்க வேண்டிய காவல்துறை வந்து திருநங்கைகளை எப்படி வந்து துன்புறுத்துது அப்படிங்கிற பல விஷயங்களை பேசியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திருநங்கை சமூகத்தை மீது நம்ம என்ன விதமான பார்வை வச்சுருக்கிறோம், அவங்கள எப்படி இனிமேல் நாம் வந்து பார்க்கணும், ஒரு சக மனுஷனாக கூட மதிக்காத ஒரு சூழலில் இந்த இருக்கிறாங்களே அப்படிங்கிற, அதுவும் ஆண்களுடைய வக்கிரமான ஒரு புத்தி, அது எவ்வளோ மட்டமான ஒரு புத்தியாக இருக்குது அப்படிங்கிறத மூஞ்சில் அடித்து காமிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இது எல்லாரும் பார்க்குறப்ப நம்ம இதிலேருந்து வெளிவரணும், ஏன் வந்து நம்ம இப்படி இருக்கிறோம் இந்த சமூகத்தில் அப்படின்னு அவங்க கேட்குறதா தான். ஏன்னா சக மனுஷனாக மனுச்சு உங்கள் கூட இயல்பாக நீங்கள் எங்களோட தோழமையாக பழகலாம், நீங்கள் பணி செய்கிற இடத்துல எங்களையும் வந்து பணி அமர்த்தலாம், இது இதை தான் அவங்க விரும்புகிறாங்க சக மனுஷனாக. அது சில பேர் குடும்பத்தில் அப்படி மாறினா கூட குடும்பத்தில் அவங்க அங்கீகரித்து நீங்கள் எங்கள் கூட இருங்க, சக இயல்பாக ஆண் பெண் மாதிரி எங்கள் கூட இருங்க அப்படின்னு அங்கீகரிக்க வேண்டிய தேவை இருக்குது. நிறைய விஷயங்களை பேசிட்டாங்க, கல்வியில் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வேணும், வேலை வாய்ப்பில் எவ்வளோ முக்கியத்துவம் வேணும், இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். அது அந்த மூணு தொழில் தான் பிரச்சனை என்னென்னா, ஒன்று பாலியல் தொழில், வேறு வழியே இல்லை, நாங்கள் எங்கேயுமே நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு எங்கே போய் நிற்க முடியும், திரும்பி அதில் தான் போய் நிற்க முடியும் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் விடுபட்டு நான் வெளியில் வரணும்னா நீங்கள் குடும்பத்திலையோ பொது சமூகத்திலையோ பொது வெளியில் எங்களை நீங்கள் வந்து ஆண் பெண் மாதிரி இயல்பாக சக மனிதராக நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான எந்த விஷயங்களுக்கும் நாங்கள் போக மாட்டோம். அது வந்து இப்போ பாலியல் தொழில் சார்ந்தோ இல்லை கடைகளில் கைகட்டி பணம் இது கைதட்டி பணம் வாங்கியோ கரகாட்டத்தில் போய் இவ்வளோ நடனமாட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு நிச்சயமாக இதை வந்து புரிந்து கொள்ளணும், இந்த சமூகம் வந்து புரிந்து கொள்ளணும். அதற்காக தான் இந்த படத்தை வந்து அவங்க தோழர் திவ்ய பாரதி அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அரசும் இதற்கு வந்து ஏன்னா எத்தனையோ நிறுவனங்களை உருவாக்குறாங்க, திருநங்கைகள் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி முழுக்க அவங்கள பணியமர்த்தி அதை வந்து நம்ம உருவாக்கி விடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்றைக்கி நிறைய கல்லூரிகளில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க, ஏன்னா அங்கே படிக்க வந்த ஒரு வாரத்திலே பத்து நாளையே ஆண்களால் நீங்கள் வந்து சீண்டல் இருக்கிறதுனாலேயே வெளியில் வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவங்களுக்கு கல்வியில், ஏன்னா இன்றைக்கி நிறைய படிக்கிறாங்க, இந்த காவல்துறைக்கு வந்திருக்கிறாங்க, வழக்கறிஞராக இருக்கிறாங்க, நிறைய இது சமூக சேவகையாக இருக்காங்க, இப்படி நிறைய வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அது அதிகமாகணும், அதுக்கு நம்முடைய
எல்லாருடைய வந்து ஆதரவும் வந்து தேவை அப்படிங்கிறத இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்தும். குடும்பத்தோடு பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் பொதுவெளியில் பல்வேறு சமூக அமைப்புகளில் இயக்கங்களில் இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. தோழர் திவ்ய பாரதி அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம். 30 ரூபாய் கொடுத்து இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தால் பல்வேறு இயக்கங்கள் வந்து அரசே வந்து இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் வெகுசன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். பொதுவெளியில் எல்லா திரையரங்களையும் வந்து திரையிடலாம். நிச்சயமாக ஒரு நல்ல படம். தோழர் திவ்ய பாரதி அவர்கள் இந்த படம் வாயிலாக நமக்கு நல்ல விஷயத்தை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரியான நல்ல படங்கள் எடுக்கணும். திவ்ய பாரதி அவர்களை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன்.